லைக் வணக்கம் என்னுடைய கேமிங் ரெக்கர்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் உள்ளே கிளிக் பண்ணி வச்சிங்க. நீ வந்து நம்ம சரி நன்றாக கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த கேம் வந்து நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ரோபோட் கேமு, வேறு லெவலில் இருக்கும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து நிறைய கேம் வந்து ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதன் காரணமாக எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கப்பா. கேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பி டீம் தான் நம்மளுடைய டீம், ஏ டீம் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கானுங்க. எப்படியாச்சு ஏ டீமை வந்து அடித்து எல்லாத்தையும் உடச்சி வெற்றி பெற்று ஆக வேண்டும் நம்ம டீம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி களத்தில் இறங்கி வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா வாயாண்டா ஒருத்தன் அங்கேயே நின்றுக்கிறான், வரான் வரான் வரான், ஒன்றா போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம். நம்மளும் ஒருத்தன் வெறி உண்டு வேகமாக ஓடி கொண்டு இருக்கிறான். முதல் இடத்த ஆக்குப்பை பண்ணியாச்சு, ஆக்கிரமிப்பு அடுத்து போயிட்டுருக்கேன். இப்போ தான் அடிக்க வண்டி நேரம், அடே அடே நில்றா நில்றா ரெண்டு பேர். ஆஹா இனிமேங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கானுங்க, எவனாச்சும் ஒருத்தனாச்சும் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதா அவனை அடிக்கிறதான் தெரியாமல் நானும் குறி வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா ஒருத்த ஒருத்தனை வந்தால் பரவாயில்ல, ஆஹா அடுத்து ஒருத்தவன். அப்போ ஒரு எதிரியை பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு, இன்னொருத்த கிட்ட வந்துடாடா கிட்ட வந்துடாண்டா கிட்டே அடிட்டா. அங்கே ஒருத்தன் நம்மளால் ஒருத்தன் ஓடினுக்கிறான், அவன் திரும்பி கூட பார்க்கலடா. இங்கே ஒருத்தன் சண்டை போட்டுருக்கானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அவமானு ஓடி வந்து இருக்கான். தோபாரா இவர் வந்து இடத்த வந்து அவர் இடமா பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. உன்னை விட்டு நினச்சி அவ்வளோ சீக்கிரம், டேய் எவ்வளோ நேக்கா வந்து நீ இடத்த பிடிக்கிற, உயிர் போகிற நிலமையிலையும் உனக்கு இடம் தான். அவன் என்ன அட்டக்கே இன்னும் அந்தளவுக்கு பண்ணலை, ஆனால் அவன் அந்த இடத்த பிடிக்கிறதுல அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். ஓடுறான் ஓடி வரான், ஓடாண்டா ஓடாண்டா ஓட்டான்டா. ஏய் இறா உன் கதையை நான் முடியாமல் பண்ணேன், உன்னை அடிச்சு விட்டுக்கிறேன்டா, இங்கேருந்து அடிக்கிறேன்டா அடிக்கிறண்டா அடிக்கிறண்டா அடிக்கிறண்டா. அவர் குறையுது, ஐயோ ஓடுறானே ஓடுறானே. ஆனால் செம்ம உசாருங்க, அவன் வந்தால் அவன் பண்ண வேண்டிய வேலையை பார்த்தோன்னா அந்த இடத்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தான், பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அடுத்த இடத்துக்கு. பார்த்தியா, ஓ நீ இதை ஒரு வேலையாக செஞ்சுட்டுக்கிறியா, உன் கதையை நான் முடித்தேன் அவனுமே. நானே தம்பி டே நில்றா டே நில்றாளே, எங்கடா ஒன்று. ஆனால் செம்மையாக பண்ணுறாங்க, ஒரு ஒரு இடத்தையும் ஆகவே பண்ணுறது மட்டும்தான் இவனுடைய வேலையாக இருக்குது. அட்டாக்கிங் கூட பண்ண மாட்டான் எனிமீஸை, இடத்த ஒன்றையும் பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கார். இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா அவனுடைய இடமா தான் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா இடத்த பிடிக்காமல் ஆறு குழந்தை குடு குடுன்னு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இங்கே நம்மளால் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கோவம் வந்துருச்சுப்பா. அடிக்கண்டா உங்கள் கதை முடிவு தம்பி, பை பை தம்பி. ஆஹா அடுத்து ஒருத்தன்டா, அது நீ ஏன்டா குறுக்கில் வந்து நிற்கிற, ஏன்டா தடிமாட்டு பையனாக இருப்பான் போல. நான் அவனை அட்டாக் பண்ணும்போது என் பைத்தி வர டீம்மேட் ஒருத்தன் குறுக்கில் வந்து நின்ட்டான். ஒரு வழியாக மாற்றி மாற்றி அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. கில் விழுமா அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா எதிரை போயிட்டு அவ்வளோ தூரத்தில் போய் அடிக்கிறான். டேய் நான் இவ்வளோனா சிவத்தை தான் அடிச்சிட்டு இருக்கேனா, ஆடா படுபாவி. நான் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனிமி தான் அட்டாக் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது வந்து கல், எனிமி அங்கே அந்த கல்லுக்கு பேண்டி போயிட்டான்னு. இப்போ தான் கிட்ட வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அவன் அங்கே இருக்கான். நம்மளால் ஸ்டாண்டா நம்மளால் ஸ்டாண்டா நம்மளால் மேலே கே ஸ்டாண்டா. எனக்கு கோவம் தாறு மாதிரி வந்துடுச்சு. ஆட்ரா அவன் கதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஏன்னா நம்மளால் அடிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னே தான் கோவம் பயங்கரமாக வந்துருச்சு எனக்கு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பிளேஸை வந்து நம்ம பிளேஸாக மாற்றணும். இதுதாங்க இது வரையும் இந்த கேம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ப்ளே பண்ணியிருக்கேன். இது வரையும் நம்ம இடத்துல நான் பிடிச்சதில் ஒன்லி எனிமீஸை போக வேண்டியது அழிய வேண்டியது மட்டும்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சி நம்ம இடமாக மாற்றி உள்ளேன். இப்போ தான் அடுத்தடுத்து போகணும். எனக்கு தெரிஞ்சு ஒன் வர்சஸ் ஒன் நிலமையில் போயிட்டுருக்கு. நம்ம டீமில் ஒருத்தவன் ஆப்போசிட் டீமில் ஒருத்தவன் இருக்கான். ஸோ பிளேஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிச்சாகணும். இப்போ அடுத்து இந்த பிளேஸையும் நம்ம பிளேஸாக மாற்றிட்டுனா இன்னும் ஒரு பிளேஸை வந்து மாற்றணும். இன்னும் ஒரு ஏரியாவை பிடிக்கணும். இன்னும் ஒன்று 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 ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதான் இந்த இடத்த பிடிச்சிட்டா இன்னும் ஒரு இடத்த வந்து நம்ம இடம் மாற்றணும். அதுக்குள்ளே அவனை வந்துட போகிறான், பேனை வந்து பொடுத்துட்டானா. அதுக்காக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உசாராக இருக்கணும். ஏன்னா இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான், வெற்றி வகையை வந்து சூடியே ஆக வேண்டும். கிட்ட போயிட்டு தோல்வியை ஏற்றக்கூடாது, அதுக்காக தான் வெற்றி வகையை சூடியாகும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ரோபோட்டுக்கும் பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக தான் இருக்குது. பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல், எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் பறந்து கூட வரலாம். அதனால் உஷாராயிரடா அலர்ட் ஆகிக்கடா ஆறுமுகம் அப்படின்னு நான் கேர்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். இதான் லாஸ்ட்டு பிளேஸ், இந்த பிளேஸே நம்ம பிளேஸ் ஆனால் வேறு லெவல் வெற்றி. மாற்ற வேண்டியது தான் இது, இன்று முதல் எங்களுடைய கோட்டடா. அப்போ மாற்றியாச்சு, நாலு இடமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடமா மாறிடுச்சு. அவன் எங்கே இருக்கான், ஆஸ்டாண்டா ஆஸ்டாண்டா. என் ரோபோட்டை பார்த்திங்கன்னா அடித்து காலி பண்ணிட்டான். அடுத்த ரோபோட்டை களம் இறக்க வேண்டியதான், அடுத்த ரோபோட்டை களத்தில் இறக்கிட்டேன்.
ஓ, ஆனால் வின் பண்ணிட்டோம்ப்பா. அது எப்படி என்ன நடந்தது அதிசயன்றது எனக்கு தெரில. நானும் அடுத்த ரோபோட்டை இறக்கினேன் களத்தில். ஆனாலும் நமக்கு வந்து வெற்றின் கொடுத்துட்டானுங்க. நாம தான் ஈஸ்ட்டு கில்லு. சூப்பர் சூப்பர். உண்மையாலுமே வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணாதான் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் ப்ளே பண்ணக்கூடிய கேம் தான். எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் உங்களுக்கும் தனியாக போயிட்டு இனிமீஸ் கூட ப்ளே பண்ணிங்களோ அதே மாதிரி நமக்கும் டீம் தருவாங்க. நம்ம டீம் கூட போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். சூப்பராக இருக்குது இந்த கேமு. நீங்களும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதையும் ப்ளே பண்ணலன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ளே ஸ்டோரில் இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப்பர் மோடில் தான் இருக்கும். அடுத்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதில் வந்து டீம் ஏ டீம் பி ஆப்போசிட் டீம் இந்த மேட்ச்லேயும் வந்து வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மூணு ரோபோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இந்த ரோபோட் தான் நான் இறக்குவேன். அதனால் இந்த ரோபோட்டை இறக்கிட்டேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஓடும் வேக வேகமாக. முதல்ல தோணே நம்மால் போயிட்டு ஒரு இடத்த வந்து பிடிக்க போயிட்டார். நாமளும் அதையே பண்ணுவோம். முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமாக ஆகிவிட்டது. ஆனால் எதிரிங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்த அவனுங்க எதமாக மாற்றிட்டு இருக்கானுங்க. அதுவும் இனிமே வட்டாங்கடா அடி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ரோபோட்டை அட்டாக் பண்ணிட்டுருக்கோம். அவனும் என்ன எனக்கு தெரிஞ்சு அவனும் என்ன அட்டாக் பண்ணிட்டுருக்கான் பயங்கரமாக. கூட ஒருத்தன் வந்தாங்க. அவன் ஜம்ப் பண்ணி எங்கே தான் ஓடானே தெரில. ஓ, அங்கே அங்கே சண்டை போட்டிருக்கான். தப்பாக சொல்லக்கூடாது அவனை. இங்கே ஒருத்தன் என்னை அடிச்சுட்டு அப்படியே அங்கே போக ஆரம்பிச்சிட்டான். டே என்னடா ஓப்பனிங்கில் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீன் நடக்கும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறா என்னை அடிச்சுட்டு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிட்டு அவன் பார்த்திங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டான். விடாமல் மறுபடியும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கோம். விட்டுறாதடா விட்டுறாத. இவன் பார்த்திங்களா செம்மையாக விளாட்றான். போயிட்டு என்னை அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டு ஒளிஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு வந்து அடிக்கிறான். மறுபடியும் பார்த்திங்களா அடிச்சிட்டான். அடா போடுவாங்களா? இது வரைக்கும் வரலாறுலேயே ஒரே ஒரு ஆளை கூட அட்டாக் பண்ணாமல் என்னை போட்டுட்டானுங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் வந்து டார்கெட் பண்ணி கலி பண்ணிட்டானுங்க. அடுத்த ரோபோட்டை காலத்தில் இறக்கிட வேண்டியது தான். இந்த ரோபோட்டை வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து ப்ளேப்பே பண்ணலை, அப்படியே வச்சுருந்தோம். ஏன்னா அப்டேட் பண்ணதுலேருந்து இதோடைய பவரை பார்த்துருவோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஆஹா, நிறைய பேர் வந்துட்டாங்கடா. எனக்கு நம்ம ஆளுங்களாம் யாருமே காணோம். நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் காலியாக இருந்தானுங்க. இப்போ தான் நான் அந்த டீமில் ஒரு ரோபோட்டை காலி பண்ணியிருக்கேன். மூணு பேர் த்ரீ வர்சஸ் டூன்னு இப்போ போயிட்டுருக்கு. ரெண்டு ரோபோட் சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ரோபோட்டுடைய பவர் வேறு லெவலில் இருக்குது. அப்டேட் பண்ணதுலேருந்து நான் வந்து அப்டேட் பண்ணதுலேருந்து ப்ளே பண்ணலை இந்த ரோபோட்டை வச்சு. இப்போ தான் களத்தில் இறக்கி விட்டேன். வேறு லெவல் அடிக்குது. தோர்த்தோம் கிட்ட வண்டாம் கிட்ட வண்டாம். செம்ம செம்மையாக அட்டாக் பண்ணுது. கன்று வச்சு ஆட்ரா ஆட்ரா அவனை போடு. வேறு அளவு வந்தவொடனே மூணு ரோபோட்டை சும்மா பஞ்சு பஞ்சு ஆகிடுச்சு. இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான். ஆட்ரா ஆட்ரா அவன் ஒருத்தம் தான் காலி ஆகி போயிருந்து. அவன் வேறு ரோபோட்டை வச்சு வந்திருப்பான். ஆமாம், வேறு ரோபோட்டை வச்சு வந்திருக்கான் பையன். போயிட்டு போயிட்டு வேறு ரோபோட்டை வச்சுட்டு வரானுங்க. சரி வரட்டும் வரட்டும். நம்மளுக்கு எத்தனை பேர்? மூணு பேர் இருக்கும். அந்த டீமில் ஒருத்தம் தான் இருக்கான். இப்போ தற்போது வந்து இடத்த ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம். பிடிங்க பிடிங்க எல்லாம் நம்ம இடமா மாற்றுங்கடா. இருக்கிற ஏரியா எல்லாம் நம்ம ஏரியாவாக இருக்கணும். இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான். அந்த ஒருத்தனை தேடிய ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம டீமில் மூணு பேர் மூணு பேர். அடிச்சாண்டா இங்கே தான் அடிக்கலாண்டா அடிக்கலாண்டா. என்ன குறிப்பாக அடிக்கலாண்டா? அடப்படுவாவி. அவன் என்ன கன்று என்ன ரோபோட் யூஸ் பண்ணுறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன காலி பண்ணிட்டேன் என்ன மட்டும் இல்லை, கூட இந்த இன்னும் ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டான். இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அடுத்த ரோபோட் இந்த ரோபோட் நான் எதுவும் ட்ரையே பண்ணதில்லை. நம்ம டீமில் வந்து ரெண்டு பேர் இருக்கோம். ஆனால் அவன் பயங்கரமான ரோபோட் வச்சுருக்கான். இந்த ரோபோட் நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. ஃபஸ்ட் டைம் ஒரு கை தான் இருக்குது வேறு. இது இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை நம்மக்கிட்ட. சரி அதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நானும் வந்துட்டேன் களத்தில் இறக்கிட்டு. இது பயங்கர அசம்பந்தமாக இருக்குது. பொறுமையாக அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக நான் கொடுத்தானோ அது பொறுமையாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன் வர்சஸ் ஒன் நாம் மட்டும்தான் இருக்கோம். வெற்றி வெற்றி ஆக வேண்டும். வேறு லெவலு. அந்த ஒரு கை வச்சிருக்க ரோபோட்டை வச்சு அட்டாக் பண்ணி எனிமியை வந்து ஜெயிச்சிட்டோம். ஆனால் எனிமி பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல்லுங்க. வேறு லெவலில் அவன் ப்ளே பண்ணான். நமக்கு ரெண்டாவது ப்ளேஸ் தான். இருந்தாலுமே எனிமியை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நாங்கள் மூணு பேர் இருந்துமே ரெண்டு பேர் மூணு பேருமே அடிச்சிட்டான் அவன். அதனால் பயங்கரமான எனிமி. இருந்தாலுமே அவன் லாஸ்ட் வரைக்கும் டஃப்பு கொடுத்து அவனை அடித்து வாயை உடச்சி வெற்றி வாகையை சூடி விட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பில் கிளிக் பண்ணி வச்சுங்க.